இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும். மேலும் செய்திகளை உடனுக்குடன் படித்து தெரிந்து கொள்ள www.tamilannews.com வலைதளத்தினை பயன்படுத்தவும். தமிழ் சினிமாவின் நடிப்பின் அசுரன் என்ற பெருமையை பெற்றுள்ள நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவாகி இருக்கும் ஜகமே தந்திரம் திரைப்படமானது நெட்ஃபிளிக்ஸில் வெளியிடப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. இதனால் தனுஷின் ரசிகர்கள் மட்டுமின்றி தனுஷும் சற்று அப்செட்டாகவே இருந்து வருகின்றார். தமிழில் தற்பொழுது கர்ணன், ஹாலிவுட்டில் கிரேமேன், கார்த்திக் நரேனுடன் ஒரு படம், செல்வராகவனுடன் 1001 இந்தியில் ஒரு படம் என அடுத்தடுத்த படங்களில் நடித்து வருகின்றார். இதில் தனுஷ் நடிக்க கார்த்திக் சுப்ராஜ் இயக்கி இருக்கும் முக்கியமான திரைப்படம் ஜகமே தந்திரம். இந்த படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டு உள்ளது. 2016 துவங்கிய இந்த படத்தின் பணிகள் எப்போதோ நிறைவடைந்து கடந்த ஆண்டு மே 1 ரிலீஸுக்கு நாள் குறிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் கொரோனா ஊரடங்கு காரணமாக இப்படத்தின் ரிலீஸ் ஆனது தள்ளிக்கொண்டே சென்றது. தமிழில் பீட்சா, ஜிகர்தண்டா, பேட்ட போன்ற வெற்றி படங்களை கொடுத்த கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை இயக்கி இருக்கின்றார். தனுஷ், ஹாலிவுட் நடிகர் ஜேம்ஸ் காஸ்மோ, ஐஸ்வர்யா லட்சுமி, லாஸ் ஜோஸ், கலையரசன், ராசுகுட்டி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசை அமைத்து உள்ளார். பிப்ரவரி 12 தியேட்டர்களில் ரிலீஸ் என முதலில் முடிவெடுக்கப்பட்டது. ஆனால் இடையில் நேரடி ஓடிடி ரிலீஸிற்காக நெட்ஃபிளிக்ஸில் பேச்சுவார்த்தைகள் நடத்தினார் தயாரிப்பாளர். இதில் நடிகர் தனுஷும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜும் அதிருப்தி அடைந்தனர். தியேட்டரில் இப்படத்தினை ரிலீஸ் செய்வதையே தான் விரும்புகின்றேன் எனவும் அதற்கான முயற்சிகள் நடக்கலாம் என்றும் கூறினார். ஆனாலும் இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. சமீபத்தில் வெளியான தகவலின்படி இந்த திரைப்படத்தை 55 கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் வாங்கி இருப்பதாக கூறப்படுகின்றது. மேலும் இந்த படத்தின் பட்ஜெட் 60 என்று கூறப்படுகின்றது. அப்படியானால் இந்த திரைப்படம் 5 நஷ்டத்தில் விற்கப்பட்டதா என்று நினைக்கலாம். ஆனால் இந்த படத்தின் சாட்டிலைட் உரிமையை விஜய் டிவி 15 கொடுத்து வாங்கி இருக்கின்றது. எனவே இந்த திரைப்படம் தற்பொழுது வரை 70 ரூபாய்க்கு வியாபாரம் செய்து உள்ளது. மேலும் இந்த படத்தின் ரீமேக் உரிமை மூலமாகவும் சில கோடிகளை வசூலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது மொத்தமாக 10 அதிகமாக இப்படம் லாபம் பார்த்து உள்ளது. இந்த படத்தை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.